ಲಾಗಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕಮ್ಮಿ ಹಾಯ್ ಸುಲೆ ಹಾಯ್ ಹೆಂಗ ಅಮ್ಮ ಹಾಯ್ ஹாய் இப்போ வந்து நம்ம எங்க வந்துட்டோம்னா மன்னார்குடி வந்துட்டோம் மன்னார்குடியில இருந்து வெண்ணெய் தாலிய பார்க்க போறோம் பின்னாடி என் தங்கச்சி வந்துட்டு இருக்கா இந்த ரஜித் பையன் எங்கே எஸ் ஆயிட்டான் என்ன பண்ண போறோம்னா ஹரிக்கு பொண்ணு பார்க்க போறோம் ஹரி பாருங்க வேட்டி சட்டையில வந்திருக்கான் என்று வெண்ணெய் தாலி பார்க்க போயிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம வீடியோல போடுற ஃபர்ஸ்ட் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பின்னாடி எங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சைட்ல எங்க சித்தி போயிட்டு இருக்காங்க ரஞ்சித் பாய் மட்டும் எஸ் ஆயிட்டே இருக்கான் ரஞ்சித் பாய் அந்த வந்துட்டு இருக்கான் அதோ வந்துட்டு இருக்கானா ஃபர்ஸ்ட் இடம் ஒளிஞ்சுக்கிட்டான் இப்ப பாத்தீங்கன்னா சாமி அங்க வந்துட்டு இருக்கு நாங்கெல்லாம் வெண்ணெய் அடிக்கிறதுக்கு வெண்ணெய் வாங்கி வச்சுட்டோம் சாமி வந்த உடனே அடிக்க வேண்டியதுதான் ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு எல்லாரும் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம் இனி ஈவினிங் வரை இங்கே தான் போகும்னு நினைக்கிறோம் என்ன போகும் என்ன பண்ண போறோம்னு தெரியல என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க எங்கள் அம்மா என் தம்பிங்க என் சித்தி எல்லாம் உட்காந்துட்டாங்க இப்போ நம்ம வீடியோவே எடுக்கல பாருங்க எங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மோரே வாங்கிட்டோம் எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடுறதா நாங்க ரெண்டு பேரும் இப்போ வந்து மன்னார்குடியா சுத்தி நடக்கோம் பஸ் ஸ்டாண்ட செம்ம கூட்டமா இருக்குங்க சரியான வெயில் வெயில் அலைஞ்சிட்டு இருக்கோம் எங்களோட ஃபர்ஸ்ட் விலாக்குங்கிறதுனால நாங்க அப்படிதான் கண்ண முன்னாடி பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா ஆமா லைக் போட்டுருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கோயில் தெரியுதா நாங்க இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கோம் ஐயா சிரிச்சு முந்தாருங்கய்யா ஐயா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு சாப்பிட முடியலையாங்க ஷையா இருக்கும் Thank you.
சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே சீசாலாம் போட்டிருக்காங்களா போயிட்டு விளாண்டு அவ்வளோதான் வீட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கள் அம்மா சித்தி தம்பி மூணு பேரும் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. சாமி சாமி இன்னும் பார்க்கல உள்ளே போயிட்டு, அதனால் சாமியை பார்க்க போயிருக்காங்க. நாங்கள் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகல, உள்ள இங்கே உட்காந்துட்டோம். சாப்பாடு கிடச்சிச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாரும், அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி எங்கே போகலாம் வாங்க, எல்லாரும் ராட்டை சுத்த போகலாம். பைத்தியத்தை பாருங்க, இந்த பைத்தியத்தை பாருங்க. வானரம் என்ன சேதாரி, உனக்கு பொண்ணு பார்த்துருவோம். சரி நல்லா இருக்க வாயத்தோட. கோயிலிருந்து கிளம்பியாச்சு, கிளம்பிட்டு இப்போ பொருட்காட்சி நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அங்கே பேசி சீசா சுத்தலாம் ராத்து சுத்தலாம் எல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வாங்க பொருட்காட்சி எப்படி இருக்கு, ஃப்ரீ ரைடாக தேட போகிறோம். இவங்களுக்கு எதா வேணுமா, டாக்டர் வேணுமா? இந்த பாருங்க ஹரி, இந்த ஸ்ப்ரிங்குக்காக இந்த ஸ்ப்ரிங்கு பொட்டேட்டோக்காக இதாகிறாங்க, கோபமாக இருக்காங்க. எப்படி நிற்கலாம் பாருங்க, அவனை நீங்களே பாருங்க. ஹரி இங்கே பாரு ஹரி, என் தம்பிக்கு இந்த வலையில் வாங்கி தரலன்னு சொல்லிட்டு கோவத்தில் நின்றுட்டுருக்கான். ஹரி திரும்பிடா, ஹரி இங்கே வீடியோ பாரு, எல்லாரும் ஒன்று பார்க்குறாங்க. கடைசியா அழுத புள்ள சமாதானப்படுத்தி கொடுத்தாச்சு, தின்னுட்டு வந்துட்டு இருக்கு, மூஞ்ச காட்ட மாட்டுது. பொருட்காட்சி கிட்ட வந்துட்டோம், உள்ள போறோம். சித்தி சித்தி ஒலிரா, ஹரி நீ என்ன வாங்கினடா? அவனுக்கு ஓனைஸ் வாங்கினானா? ரஞ்சித்து சித்தி எல்லாம் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டாங்க. நான் காலிஃப்ளவர். எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் தான் இருக்கோம். மணி 2:30 ஆயிடுச்சு, மழை வர மாதிரி இருக்கு. இங்கே சீசா அதெல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்தப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பசங்க சும்மா ஆடிட்டு கத்திட்டு கிடக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உள்ள பசங்க தான் ஆட்டிட்டு கிடக்காங்க. இதை நாங்களும் ஏறி உட்காந்துட்டோம், ஃபாஸ்ட்டாக ஆட்டிட்டு இருக்காங்க. ஓனர் வந்தால் அவ்வளோதான். இங்கே பாருங்க தீபியே, இங்கே பாருங்க ரஞ்சித்தே. பார்த்தீங்கன்னா சீசால செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஓனர் வந்து அடித்து விரட்டி விட்டாங்க, ஓடியாந்துட்டோம். மழையும் வந்துட்டே மழை பெஞ்சிட்ருக்கு. எங்கள் அம்மா பார்க்குது,
மன்னார்குடில இருந்து லட்சுமங்குல வந்து நிக்கிறோம். செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கீங்களா? பஸ் வரல மக்களே, பஸ் வர லேட் ஆகுது. அதான் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டோம். வேற ஒரு விலாகல சந்திப்போம்.